எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி நாலு எக்ஸ்குவாட் மைனஸ் பதிமூணு எக்ஸ் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டில் மூலங்களின் வித்தியாசம் பதினேழு எனில் கேயின் மதிப்பு காண்க இந்த கேள்விக்கு விடை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில சூத்திரங்களை பார்ப்போம் இருபடிச் சமன்பாடு எக்ஸ்குவார்டு மைனஸ் ஆல்ஃபா கூட்டல் பீட்டா எக்ஸு ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ என்ற வடிவில் இருக்கும் இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்பது மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா பீட்டா என்பது மூலங்களின் பெருக்கல் பலன் அது என்ன ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்காட்டால் எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் பதிமூணு எக்ஸ் மைனஸ் பதி முப்பது கொல்டு ஜீரோ என்ற ஒரு இருபடி சமன்பாடை எடுத்துக்கிடுவோம் பெருக்கும் பொழுது மைனஸ் முப்பது கிடைக்கணும் கழிக்கும் பொழுது மைனஸ் பதிமூணு கிடைக்கணும் இங்கே மைனஸ் இருக்கனால கழிக்கக்கூடிய நம்பராக நம்ம பார்க்கணும் பதினைந்தையும் ரெண்டையும் கழிக்கும்பொழுது பதிமூணு பதினைந்து பெருக்கள் ரெண்டு முப்பது இந்த இடத்துல என்ன குறி இருக்கோ அது பெரிய எனக்கு முன்னாடி போட்டுக்கோங்க வீடு இந்த கணக்கோட தீர்வு குறியை மாற்றி எழுதும்போது மைனஸ் பதினைந்தாக இருக்கிறது ப்ளஸ் பதினைஞ்சு ப்ளஸ் ரெண்டாக இருக்கிறது மைனஸ் ரெண்டு அல்லது எக்ஸ் மைனஸ் பதினைந்து ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ எனவே எக்ஸின் மதிப்பு ப்ளஸ் பதினைந்து எக்ஸோட மதிப்பு மைனஸ் ரெண்டு இந்த பதினைந்து பதினைந்தையும் மைனஸ் ரெண்டையும் இந்த எக்ஸுக்கு பதிலாக பொழுது ஜீரோ கிடைக்கும் இந்த கணக்கோட தீர்வு பதினைந்து மைனஸ் ரெண்டு இது தான் ஆல்ஃபா பீட்டா இரண்டு மூலங்கள் இந்த இருபடி சமன்பாட்டுக்கு இரண்டு மூலங்கள் கிடைக்கும் ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்துக்கிடுவோம் இன்னொன்று பீட்டான்னு எடுத்துக்கிடுவோம் இந்த ஆல்ஃபா பத் பதினைந்து ஆகும் இந்த பீட்டா மைனஸ் ரெண்டு ஒரு இருபடி சமன்பாடு ஏ எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ என்ற இருபடி சமன்பாடு இதில் எண்களுக்கு பதிலாக ஏபிசி கொடுத்துருக்காங்க மூலங்களின் கூடுதல் மைனஸ் பிபைஏக்கு சமமாக இருக்கும் மூலங்களின் பெருக்கல் பலன் சிபைஏ என்பதற்கு சமமாக இருக்கும் இந்த கணக்கில் எக்ஸ் ஸ்க் மைனஸ் பதிமூணு எக்ஸ் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டில் ஏ என்பது ஒன்று பி என்பது மைனஸ் பதிமூணு சி என்பது கே எக்ஸ் கொருக்கு முன்னாடி உள்ளது ஒன்று எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது பி சி என்பது k மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா கூட்டல் பீட்டா மைனஸ் பி பை ஏக்கு சமமாக இருக்கும் மைனஸ் பி என்பது மைனஸ் பதிமூணு ஏ என்பது ஒன்று மைனஸ் மைனஸ் இணையும் பொழுது ப்ளஸ் பதிமூணாக மாறும் ப்ளஸ் பதிமூணு பை ஒன்றுன்னா பதிமூணு தான் எனவே ஆல்ஃபா கூட்டல் பீட்டா என்பது பதிமூணு அடுத்ததாக மூலங்களின் பெருக்கல் பலன் சிபைஏக்கு சமமாக இருக்கும் இதில் சி என்பது கே ஏ என்பது ஒன்று எனவே ஆல்ஃபா பீட்டா என்பது கே பை ஒன்றுன்னா கே தான் கொடுக்கப்பட்டது மூலங்களின் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க வித்தியாசம் என்பது கழித்தல் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மூலங்களுக்கு இடையேயான வித்தியாசம் பதினேழு என்று கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா கூட்டல் பீட்டா என்பது பதிமூணு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்பது பதினேழு இது ரெண்டையும் நம்ம சமன்பாடாக எடுத்து இந்த ஆல்ஃபா பீட்டோட பீட்டாவோட மதிப்பை கண்டுபிடிப்போம் ஆல்ஃபா கூட்டல் பீட்டா ஈக்குவல்டு பதிமூணு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல்டு பதினேழு இந்த ஆல்ஃபாவோட மதிப்பும் பீட்டாவோட மதிப்பும் கண்டுபிடிப்போம் ப்ளஸ் பீட்டாவும் மைனஸ் பீட்டாவும் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிரும் ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் ஆல்ஃபா டூ ஆல்ஃபா பதிமூணு கூட்டல் பதினேழு முப்பது எனவே ஆல்ஃபாவின் மதிப்பு முப்பது வகுத்தல் ரெண்டு ஆல்ஃபாவின் மதிப்பு பதினைந்து ஆல்ஃபா மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்ததாக ஆல்ஃபா ஈக்குவல் டு பதினைந்து என சமன்பாடு ஒன்றில் பிரதியிட ரெண்டிலேயும் பிரதிடலாம் ஆல்ஃபா கூட்டல் பீட்டா ஈக்குவல் டு பதிமூணு ஆல்ஃபா என்பது பதினைந்து கூட்டல் பீட்டா ஈக்குவல் டு பதிமூணு எனவே பீட்டாவின் மதிப்பு பதிமூணு பதினைந்து வலது பக்கம் போகும்பொழுது மைனஸ் அமாரும் பதிமூணுலேருந்து மைனஸ் பதினைந்தாக கழித்தா பதிமூணு மைனஸ் பதினைந்து மைனஸ் ரெண்டு எனவே பீட்டாவின் மதிப்பு மைனஸ் ரெண்டு ஆல்ஃபாவின் மதிப்பு பதினைந்து இது கேள்வி இல்லை கேயோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க ஆல்ஃபா பதினைந்து பீட்டா மைனஸ் ரெண்டு ஆல்ஃபா பதினைந்து பீட்டா மைன் பீட்டா மைனஸ் ரெண்டு தீர்வு கேயின் மதிப்பு மைனஸ் முப்பது இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கேயில் ஆல்ஃபா ஈக்குவல் டு பதினைந்து பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு இந்த இதில் தான் நம்ம கேயோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்கோல்டு கே ஆல்ஃபா தெரியும் பீட்டா தெரியும் ஆல்ஃபா பீட்டா இக்கோல்டு கே ஆல்ஃபா பீட்டா இக்கோல்டு கே ஆல்ஃபா பெருக்கல் பீட்டா ஆல்ஃபாவின் மதிப்பு மை பதினைந்து பீட்டாவின் மதிப்பு மைனஸ் ரெண்டு ஈகோல்டு கே பதினைந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் முப்பது எனவே கேயின் மதிப்பு மைனஸ் முப்பது இது ஒரு முக்கியமான கணக்கு